எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் மை ரெசிபி நோட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத ஒரு ரொட்டீன் பிளாக் மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு முறை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சேனலுக்கு ஒரு முறை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மார்னிங்லேருந்தே நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு வச்சுட்டு வெண்டைக்காய் பச்சடி வந்து பண்ணிகிட்ருந்தேன். பருப்பு குழம்பு நார்மலாக ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும். வெண்டைக்காய் பச்சடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி. ஒரு 10-12 வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டீஸ்பூன் ஆயிலில் நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதுலேருந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே நல்லா போகணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு பல் பூண்டில் வந்து 4 இல்லை 5 பல் வந்து சேர்த்துப்பேன் ஒரு கூடு பூண்டில். அப்புறமா இந்த அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு 1/4 லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். தாளிப்பு கொடுத்து வெண்டைக்காய் பச்சடி வந்து பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு கவர் பண்ணுறேன். இப்போது வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் ஒரு 10-12 வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துட்டுருக்கு. அப்புறமா இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2-3 கருவேப்பிலையில சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 6 பூண்டு பல் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் வச்சுருக்கிற குழம்புத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி. தக்காளி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கரைச்சி வச்ச புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கொதி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு, ஆனால் புளியோட பச்சை வாசனை இன்னும் போல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்ச வெண்டைக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச்சாக இதில் வந்து ஒரு குட்டி துண்டு மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த வெண்டைக்காய் கூட அந்த சாறு எல்லாமே சேர்கிற மாதிரி புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு சூடான சாப்பாடோட போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். பருப்பு சாதத்தோட பருப்பு குழம்போட சாப்பிட்றதுக்கு இந்த வெண்டைக்காய் பச்சடி நல்லாயிருக்கும். இதே இது கத்திரிக்காயில் கூட பண்ணலாம். இதே ப்ரொசீஜர் தான், கத்திரிக்காயில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வெண்டைக்காய் மாதிரி முன்னாடியே வதக்கி வைக்கிறதுக்கு தேவையில்லை, கத்திரிக்காய் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் சாப்பாடெலாம் சமைச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா என்ன எல்லாருக்கும் இருக்கிற அந்த வீடு தூக்கிற வேலை, துணி அலசுகிற வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை இது தான். எப்போவுமே மார்னிங் வந்து லஞ்சும் சேர்த்து பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து மார்னிங் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணேன், லஞ்ச் வந்து தனியாக தான் பண்ணணும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சன்னா மசாலா பண்ணேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியுமான்னு எனக்கு ஷுயராக தெரியல, ஏன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு டைமிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரெசிபி வீடியோவை இதில் ஜாயின் பண்ணி விடணும். இதுக்கப்புறமா என்ன, மார்னிங்கே முடிக்க வேண்டிய கொஞ்சம் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு எதுக்கே வந்து அந்த நிலத்தை வந்து உழுது போட்டுட்ருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சேர் போட்டு உட்காந்து அதையே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே பொழுது போச்சு. அதுக்கப்புறமா லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப தான் சென்னா மசாலாவே பண்ணிடலாம். ஆக்சுவலி அது வந்து ஸ்நாக்ஸுக்காக நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் சென்னா மசாலா, அது வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அலசி போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வெளியில் போகிறதுக்கு வேறையே இல்லை. பேசாமல் கதவை பூட்டிட்டு நம்ம வாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்று போல் மடித்து வச்சு கபோர்டில் செட் பண்ணி வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறமா லஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான். ஒரு ஜோக்கு, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு எலி வந்திருக்கு. அந்த எலியை துரத்திக்கிட்டே பின்னாடியே பூனையும் வந்திருக்கு.
அந்த எலி நின்றுட்டு இருந்த இடத்துல ஒரு சட்டி பால் இருந்திருக்கு. இப்போ அந்த எலியை துரத்திட்டு வந்த பூனைக்கு பால் மேலே கண் இருக்குமா இல்லை எலி மேலே கண் இருக்குமா? 5, 4, 3, 2, 1. சொல்லிட்டா பூனைக்கு பால் மேலேயும் கண் இருக்காது, எலி மேலேயும் கண் இருக்காது, அதோட மூக்கு மேலே கண் இருக்கும். இன்னொரு ஜோக்கு, ஒரு ஹெலிகாப்டரில் ரெண்டு பேரும் கொடைக்கானல் வழியாக போயிட்டு இருந்திருக்காங்களாமா, திடீர்னு ஹெலிகாப்டர் வந்து வெடித்து சதறி இருச்சாமா, அது ஏன்? 5, 4, 3, 2, 1. ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப குளிருதுன்னு ஆஃப் பண்ணி விட்டாங்களாமா. இன்னொரு ஜோக்கு, எலியை என்ன பண்ணுனா யானையாகும்? 5, 4, 3, 2, 1. எலிக்கு ஒரு பேண்ட் போட்டுட்டா அது பேண்ட் ஆயிரும். ரொம்ப நாளாகவே மஷ்ரூம் வந்து ஒரு 2 வீக்ஸாக சாப்பிட்ணுன்னு ரொம்ப தோணிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட், ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து லைன் சூப்பர் மார்க்கெட், ஒரு பிளாகில் கூட காமிச்சிருப்பேன், அங்கே போய் கேட்டால் அங்கே கூட மஷ்ரூம் இல்லை. அப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெரிய மளிகை கடையில் கேட்டால் அங்கேயுமே மஷ்ரூம் கிடையாது, என்னடா அது நம்ம நேரத்துக்கு ஆசைப்பட்ட எதுவுமே டக்குன்னு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, ஒரு வண்டியில் வந்து 3 பேக்கெட் வந்து 100 ருபீஸ் மஷ்ரூமு, அப்புறம் பன்னீர் வந்து 1 பேக்கெட் வந்து 100 ருபீஸ், அப்புறமா கார்ன் வந்து 5 கார்ன் சேர்ந்து 100 ருபீஸ் அப்படி சொல்லிட்டு விற்க வந்தாங்க. நான் அதில் வந்து 3 பேக்கெட் மஷ்ரூம் மட்டும் வாங்கிக்கிட்டேன். 100 ருபீஸில் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு. 3 பேக்கெட் மஷ்ரூம் கிடச்ச மாதிரியாச்சு. 3 தடவை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஜாலி. நல்ல லாபம் தான். இது தனியாக வாங்கினா 1 பேக்கெட் வந்து 50 ரூபாய் இல்லை 40 ரூபாய், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 60 ரூபாய் கூட போடுவாங்க. இது நல்லா லாபம் தான். ஃபுல்லாகவே இருக்குது மஷ்ரூம், நல்லா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. 3 பேக்கெட் வந்து 100 ரூபாய். ஆக்சுவலாக இங்கே உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அங்கே ஒரு சவுண்டு கேட்டது, மஷ்ரூம் இந்த மாதிரி 3 பேக்கெட் 100 ரூபாய், பன்னீர் வந்து 1 பேக்கெட் வந்து 100 ருபீஸ் அப்படி சொல்லிட்டு சவுண்டு கேட்டது. ரொம்ப தூரத்தில் தான் சவுண்டு கேட்டது. அந்த சவுண்டு கேட்டவுடனே தெரிச்சு உடனே பாருங்கள் கீழே போய் ஓடி ஒரு இடத்துல நின்றுட்டேன். நின்றுட்டு அந்த வண்டி வந்து நம்ம கம்மனுக்குள்ளே வர்ற வரைக்கும் குறு 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 குறுன்னு அந்த வேனையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா சரி வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் வரப்போ கொஞ்சம் வீடியோ எடுப்பேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, டேஸ்ட்டும் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். அதில் பிரியாணி, கிரேவி, ஏதாவது மஷ்ரூம் பொளிச்சதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. பன் பரோட்டா போட்டு மஷ்ரூம் பொளிச்சது பண்ணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எது செஞ்சாலுமே அதை வீடியோவாக எடுத்து செய்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. நேரம் காலை 11:30. நம்மளையே பழஞ்சாப்பிட வச்சுட்டாங்களே. மாதுளம்பழம் தெரியுதா? மாதுளம்பழம் நன்றாக இருக்கிறது, ஆனால் சாப்பிடுவதற்கேனோ நமக்கு பிடித்தது சேவு சீவல் முறுக்கு, சோத்து முறுக்கு, தேன் மிட்டாயி, அந்த மாதிரி ஐட்டம் தான். வேறு வழி இல்லாமல் சரி சாப்பிடுவோம். வழி இல்லாமன்னு சொல்ல முடியாது, என்னென்னா என்ன இன்புட் கொடுத்தாலும் உடனே உடனே அவுட்புட் ஆயிடுது. அதான் இந்த வயிறு இருக்கே வயிறு, அது வருஷத்தில் 12 மாதம்னா 11 மாதமும் புண்ணாக போய் தான் கிடக்குது. அதனால் இதை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு அதோட மனசை ஆற்றுவோம் அப்படின்னு மாதுளம் பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்டு பழகிக்கோங்க. நம்ம தலைவர் வடிவேல் சொல்கிற மாதிரி, முன்னாடி வாந்தியும் பின்னாடி பேதியும் கேப் விடாமல் ஆப்பு வைக்குது, சாப்பிட்டு எதையாவது சரியாக பண்ணுவோம் அப்படின்னு தான். நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு விட இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே இப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க ஜூஸ் எடுத்து குடிங்க, வேறு வழி இல்லை.
எல்லாத்துக்கு பக்கத்தில் ஒரு தட்டு நிறையா ஒரு முறுக்கோ ஒரு மிச்சரோ இருந்தால் சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக மனசு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதை கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னா என்னத்தை சாப்பிட்றது? ஆக்சுவலி நான் ஒரு ஸ்வீட் பிரியை. எனக்கு முறுக்கு மிக்சர் அந்த இதெல்லாம் சாப்பிட்றத விட மினி ஜிலேபி இருக்குல்ல, மினி ஜிலேபி அப்புறம் லட்டு, லட்டுனா ரொம்ப பிடிக்கும் உயிர். அப்புறமா லட்டு வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி சமையலில் வந்து உருளைக்கிழங்கு எந்த ரூபத்தில் இருந்தாலும் நான் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது, நல்லா வெளுத்து வாங்கி சாப்பிடுவேன். வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்வீட்டுமே பிடிக்கும். பொதுவாகவே எல்லாத்துக்கும் காரம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து ஸ்வீட் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். எல்லா ஸ்வீட்டுமே பிடிக்கும். இந்த பாதுஷான்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஸ்வீட் பாக்ஸில் இந்த ரவுண்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை தவிர மற்ற எல்லாமே ஸ்வீட் பாக்ஸில் என்னது இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருவேன், நல்லா பிடிக்கும். பனராஸ்ன்னு சொல்லிட்டு 90s கிட்ஸ் ஸ்நாக், அது ஐயோ அதெல்லாம் என்ன டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து சோன் பப்படின்னு சொல்கிறாங்க. அதை முன்னாடியெல்லாம் உள்ளூர் கடையில் 1 ரூபாய்க்கு விற்க வரும். முன்னாடியெல்லாம் உள்ளூர் கடையில், வில்லேஜ் தானே நம்மெல்லாம், உள்ளூர் கடையில் வந்து 1 ரூபாய் அந்த பனராஸ் வந்து இருக்கும். டேஸ்ட் அப்படியே வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடும், சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் அந்த குடிசை தொழிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். செல்வம் ஊறுகாய், அப்புறமா பட்டை ஊறுகான்னு ஒன்று சொல்லுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சும்மா கடைக்கு போனாலே ஊறுகாய் வாங்கினேன், ஊறுகாய் வாங்கி என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியல, ஊறுகாய் வாங்கி அப்படி சாப்பிட்றது தான் பழக்கமே. நல்லாயிருக்கும் அப்போல்லாம் 90s கிட்ஸ்னாலே செம நல்ல சரியான சந்தோஷமான வாழ்க்கை. என்ன அப்போல்லாம் நம்மளுக்கு தனிமைனா என்னன்னே தெரியாது, ஆனால் இப்போது ஃபுல்லாகவே தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க, ஆனால் யார்கிட்டையுமே பேசாமல் சும்மா அந்த ஒரு ஃபோன் ஒரு லேப்டாப் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு தனியாகவே அவங்களோட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அப்போன்னு சொல்கிறேன், ரொம்ப கிபி கிமு காலத்தில் வாழ்ந்த மாதிரி. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஜாலியாக இருக்கும், அடிக்கடி கரண்ட் எல்லாம் கட் ஆகும், அப்போ தெருவுக்கு எல்லாருமே விளையாட வருவோம். பசங்க பொண்ணுக்கு வித்தியாசம் இல்லாமல், பசங்க பொண்ணு வந்து வித்தியாசம் இருக்கும், ஆனால் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதோட நம்மளோட லிமிட்ஸில் நம்மளே இருந்து நல்லா ஜாலியாக விளையாடுவோம். அது சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து தான் விளையாடுவோம், ஆனால் அவங்கவுங்களுக்கு அவங்களோட லிமிட்ஸ் எல்லாமே தெரியும். டீசெண்டாக பழகுவாங்க, 90s கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப டீசெண்டாக பழகுவாங்க. முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இப்படி மாதுளை சாப்பிட்றப்போ ஒரு ஞாபகம் வருது, வழக்கம் போல் நம்ம தலைவர் காமெடி. வணக்கம் வைக்கலைங்க, நான் மாதுளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ இப்போ வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நானே தெரியல, நான் மட்டும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு. நான் முதலில் சொன்னது போலவே 6:05 விளக்கு பொருத்தியாச்சு. இந்த பக்கம் ஸ்நாக்ஸுக்கு சுண்டலும் தாளித்து வச்சாச்சு. சும்மா கடுகு உளுந்தம் பருப்பு 2 வத்தல் போட்டு தாளிச்சிருக்கேன். நல்லா உளுத்தம் பருப்பு வந்து நிறையா போட்டிருக்கேன், அது வாயில் கடிப்படுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு. இது வந்து இப்போ ஈவினிங் சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ஈவினிங் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து ஏதாவது ரெடி பண்ணணும். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சென்னா கிரேவி அது இருக்குது. நைட் இதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, ஒரு வேலையுமே இல்லை. நைட் ஏதாவது சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியான ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் எழுந்திரிக்க வேண்டியது தான். சாமி கும்பிட்டு பெருசாக ஒரு பட்டையை போட்டாச்சு. இதுக்கப்புறமா சாமிக்கிட்ட என்னென்ன அப்ளிகேஷன் வைக்கணுமோ எல்லாத்தையும் மொத்தமாக வச்சாச்சு. இதுக்கப்புறமா என்ன நடக்குமோ நடக்கிறது நடக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறது புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு முறை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை, அவங்களும் பார்க்கட்டும், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணட்டும். காலகாலத்தில் ஒரு 1K சப்ஸ்கிரைபரை வாங்குவோம், இப்படிக்கே இருந்தால் எப்படி? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சென்னா மசாலா கிரேவி வந்து ஆட் பண்ண முடியல இந்த வீடியோவில், கண்டிப்பாக இன்னொரு வ்ளாகில் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஆட் பண்ணி விடுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் இதில் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இனிமேல் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.